ശരണം പ്രപത്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാന്തമനികരുണാർത്ഥവേദാന്തയുഗ്മം ശ്രീമത്ശ്രീവാസയോഗീശ്വര ഗുരുപദയോർപ്പിത സ്വാത്മദാനം ശ്രീമത്ശ്രീരംഗനാഥാക്വേ മുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിം അപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ദിശന്തു മേ ദൈവ സദാ ത്വദീയാഃ ദയാതരംഗാനുചരാക്കടാക്ഷാഃ ശ്രോത്രേഷു പുംസാമൃതം ക്ഷരന്തി സരസ്വതീം സംസ്ഥിതകാമദേവം ത്വത്തേജശ്രവണയോർമൃതായമാനാം തുല്യാം ത്വദീയമണിനൂപുരസിഞ്ചിതാനാം കോദേത്വമേവ ജനനി ത്വദവിഷ്ടവാർഹാം വാചം പ്രസന്ന മധുരാം മമ സംവിദേഹി നീടാ തുംഗസ്തനഗിരിതീ സുപ്തം ഉദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസ്ഥിതമധ്യാപയന്തി സ്വചിത്തായാം ശ്രീനിഗളിതം യാ ബലാത്കൃത്യപും തേ ഗോദാദത്തീനമൈതമിതം ഭൂയജേവാസ്തുഭൂയ അന്നമയർ പുതുവരാണ്ടാൾ അരങ്കർക്ക് പൊന്നു തിരുപ്പാവൈ പൽപതിയം ഇനി ചെയ്യാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചുടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചുടിക്കൊടുത്ത ചുടർക്കൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുളവല്ല പൽവളയായി നാടിനെ വെങ്കടവർക്കി എന്നെ വിരിയന്തയും മാത്രം നാം കടവാവണ്ണമേ നൽകു ശ്രീ വിട്ടുചിത്ത കുളനന്ദന കൽപ്പവല്ലേം ശ്രീരംഗരാചാരിചന്ദ്രയോഗ ദൃശ്യാം സാക്ഷാ ദീക്ഷമാം കരുണയാ കമനാമി വാന്യാം ഗോദാമനന്യ ശരണ ശരണം പ്രപദ്യേ അന്തർജ്യോതികമഞ്ജനം യോഗിട്ടേ ചിന്താതൃത്തം സുലഭവിഹിനസിദ്ധി മോക്ഷാനുരൂപം ദീനാനാഥവ്യസന സമനം ദൈവതം ദൈവതാനാം നിത്യം ചക്ഷുഃ ശ്രുതി പരിഷതാം ദൃശ്യതേ രംഗമധ്യേ വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലഭീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ദാമ വിജയന്തി വിഭൂഷണം അസാധ്യ സാധക സ്വാമിൻ അസാധ്യം തവ കിംവദ രാമദൂത കൃപാ സിന്ധോ മത്കാധികം സാധയ പ്രഭോ അഴിമഴ കണ്ണാ ഉണ്ടനെ കൈകരവേൽ ആഴിയുൾ കുപ്പുമുകർന്നു കൊടുക്കാ തേരി ഊഴി മുതൽ വൻ ഉരുവം പോൽ മെയ്കരുത്ത് പാഴിയന്തോടെ പത്മനാഭൻ കയ്യിൽ ആഴിപോൽ നിന്നി വലംപൊരി പോൽ നിന്നതിർന്ന് താഴാതെ ശാർക്കുതയ്ച്ച ശരമഴി പോൽ വാഴ ഉലകിനിൽ പെയ്തിരായി നാങ്കളും ആർഹി നീരാട മഹിന്ദേലോറും പാവായി ദിനം ശങ്കത്തവിഴ്വാനയിലെ ആഴിമഴിക്കണ്ണ എന്ന പാചകത്തിന്റെ അനുഭവം അതിനുടേതാണ് അവതാരിക്കുകയും ചന്ദ്ര ഉപന്യാസത്തിലെ പാർത്ഥം. അതായത് പർജന്യദേവൻ കരുത്ത് തിരുമേനിയോട് എതിരെ വരികின്ற നോൻപുക്ക് കിളമ്പുകின்றதான ஆண்டாள் கோட்டிக்கு எதிரே பார்த்ததும் ஆண்டாள் அந்த மழைக்கடவுள் பர்ஜன்யதேவனை பார்த்து எப்படி மழை பெய்யும் என்று உத்தரவிடுகின்றாள் என்பதாக பார்த்தோம். அதுல ஆழிமழை கண்ணா முதல்ல இப்படி ஆழிமழைக்கு அண்ணா என்று ஒரு விதமான நிர்வாகம் சுழற்றி சுழற்றி பெய்கின்றதான மழைக்கு சுவாமியே அண்ணா வட்டம் வட்டமாக அதாவது சுழற்காற்று சூறாவளி காற்று இதோட வந்து அப்படி மழை பெஞ்சுன்னா நல்ல மழையா மழைக்கடவுளே அப்படின்னு ஆழிமழைக்கு அண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்திலும் மழை பொழிய வேண்டும் என்று ஆண்டாழ்வனுக்கு நியமனம். உடனே பரிஜனி தேவன் பதில் சொன்னா, அம்மா நல்லவர்கள் இருக்கிற இடத்துல தான் பையனும் பகவான் உத்தரவு போட்டிருக்காரு, நீங்க எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல எந்த வித பாகுபாடு இல்லாமல் பெய்யணுங்கிறே அவர் சின்னத்துக்கு விரோதமா இருக்கே அப்படின்னு இவர் கேட்டார். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, நாங்கள் தேவிமார்கள் நித்தியம் அஜாத நிகிரகம் தேசிகன் நிச்சயம் அஜாத நிகிரகமா நிகிரகம் அழிப்பது டிஸ்ட்ரக்ஷன் என்கிறதே டிக்ஷனரியில கிடையாதுன்னு அர்த்தம். பாடு ஏன்னா பாகுபாடிட்டு எல்லாருக்கும் மழை பெய்யணுங்கிறது தான் எங்களுடைய அபிப்பிராயம். ஏன்னா பகவானுடைய கிருபை தேவ மாதிரகம்னு பேர். மழையே பார்த்து வளரும் பயிர்தான் வானம் பார்த்தம் ஒரு பயிர்னு சொல்றாளே அது மாதிரி. ஆனா தாயாருக்கு இப்ப எப்படின்னா நதி மாதிரகம், நதிகள் ஜீவ நதிகள் இருக்கே வற்றாமல் அது எப்படி வருதோ அதனால பயிர் வளர்ந்தா எப்படியோ அப்படி ஜீவராசிகள் பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தார். அதனால நான் சொல்றது கேளுப்பா, ஆனால் நீ ஒன்றும் நீ கைகிறவர் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்திலும் மழை பெய்யணும் அப்படின்னா இல்ல இன்னொரு விதமான நிர்வாகம் ஆழிமழை கண்ணானே சம்போதனம் பண்ணினான். ஏன்னா அவருடைய தகப்பனார் என்ன சொல்றார், பெரியாழ்வார் கருவுடை மேகங்கள் கண்டால்
உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள், கருப்பான மேகத்தை பார்த்தாலே கண்ணன் ஞாபகம் வருதான் அவருக்கு. அதனால எந்நேரமும் கண்ணனே நினைத்திருப்பதாலே ஆழிமழை கண்ணா என்று மழைக்கடவுளை பார்த்ததும் கண்ணானே ஒழிப்பதாக ஒரு அர்த்தம் இருக்க வியாக்கியானத்துல. இந்த வியாக்கியானத்தை ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றான், செருப்பு வைத்து திருவடி தொழுவா போதே. அதாவது ஞாபகம் எதுல இருக்கோ வார்த்தை அதுல வந்துடுறது. இருந்து ஒருத்தர் போனார் கோவிலுக்கு போறார், பெருமாள் சேவிக்கிறது ஸ்ரீரங்கத்துல விசேஷமாக நல்லா கூட்டம், வெளியில கொண்டு செருப்பு வச்சுட்டு உள்ள போய் நம்பருமான சேவைக்கு உள்ள போனார். பெருமாள் சேவைக்கு போன இடத்துல இப்பதான் புதுசா வாங்கியிருக்கிற செருப்பு, அதுலயே கவனம் இருக்கு, இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் யாரும் திருட்டு போகாம இருக்கமா நினைச்சுட்டே இருக்காரு. அங்க போனா அர்த்தங்கள் சட்டாரி சாதிச்சுட்டே இருக்காரு எல்லாருக்கும். அங்க சொல்லி அடியனுக்கு சீக்கிரமா செருப்பு சாதிக்கு வந்தார் அவர். அதாவது செருப்பு வைத்து திருவடி தொழுவா போலேன்னு இதே ஞாபகம் அதையே சொல்ற மாதிரி ஆழிமொழி கண்ணான்னா என்ன, கோபகண்டிகைகள் என்ன பண்றான் ஆயர் பாடியில அனவரதும் கண்ணனை பத்தியே பேசிட்டு இருக்கா, கண்ணனை பத்தியே பாடிட்டு இருக்கா, கண்ணனையே சிந்திச்சுட்டு இருக்கா, ஒரு காரியமும் செய்ய மாட்டேங்கிறாங்கிறதுனால இந்த தாய்மார்களுக்கு கோபம். ஒரு நாளைக்கு இந்த பொண்ணை என்ன பண்ணா, தன் பொண்ணு இந்த அம்மா ஒரு கூடையில தயிர் பானை அதுக்கு மேல வெண்ணெய் இதெல்லாம் வச்சு இதை கொண்டு போய் வீட்டில போய் வித்துடுவா, தயிர் வாங்குறியோ மோர் வாங்குறியோ வெண்ணெய் வாங்குறியோன்னு கூ, அப்பதான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. சரி இந்த பொண்ணு போனா அந்த அனுபவிக்கிறார் ரீலாசுகர், விக்ரே துக்கமா கிள கோப கன்யா முராதி பாதார்பித சித்த விருத்தி சத்யாதிகம் மோகவசாத்து அவோச்சத்து கோவிந்த தாமோதர மாதவேதி. விக்ரே துக்கமா கிள கோப கன்யா முராதி பாத அர்ப்பித சித்த விருத்தி, முராரியான எம்பருவான் திருவடியிலே தன்னுடைய சித்தத்தை அர்ப்பணித்தவளாக இருப்பதனாலே மோர் வாங்கலையா தயிர் வாங்கலான்னு சொல்றது கோவிந்தன் வாங்கலையா தாமோதரன் வாங்கலையா மாதவன் வாங்கலான்னு வித்தாளா அவன் பேரை சொல்லிட்டு. ஏன்னா என்னவெல்லாம் அவனிடத்திலே இருப்பதனாலே அதே நினைவு. விக்ரமோர்ஷியம்னு ஒரு கதை, தேவகுரு புருஷஸ்பதி கதை எழுது, ஊர்வசி பிரணயம் நாடகம் நடக்கிறது தேவலோகத்துல. அதுல ஊர்வசியே ஹீரோயின் இருக்கா, இந்திரன் முன்னால நாடகம் நடிக்கணும் நடக்கிறது. அதுல எப்படின்னா அவர் டைலாக் பார்த்தா தோழி கேட்பா, உன் உடம்பு இப்படி இழைச்சிருக்கே கஷ்டம் காமையசே, நீ யாரை விரும்புகிறாய், யாருக்கு தலைவர் மனசு யாரை விரும்புறே இவன் உடம்பு இப்படி இழைச்சு போயிருக்க. அதற்கு ஊர்வசி பதில் என்ன சொல்லணும்னா புருகூதம், நான் இந்திரனை விரும்புறேன்னா இந்திரன் அப்படி அவன் சொல்றதுக்கு இந்திரன் சந்தோஷப்படுவான், அவன் உட்கார்ந்து அந்த நாடகத்தை பார்க்கட்டு இப்படி சொல்லணும் புருகூதம் நான் இந்திரனை விரும்புகிறேன் என்பது சொல்லணும். ஃபைனல் ரிசல்ட் எல்லாம் ஆச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு நாடகம் நடக்கணுமோ அன்னைக்கு சீப் கெஸ்ட் பூலோகத்திலேருந்து வர வச்சார். ஏன்னா புருவரவசன பேர், அவர் சங்கீதம் நாடகம் நாட்டியம் எல்லா சாஸ்திரங்கள் தெரிஞ்சுவேன். சாதாரணமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீப் கெஸ்டா கூப்பிட்டா அது மாதிரி விஷயம் தெரிஞ்சவாழ கூப்பிடணும், அது ரொம்ப அவசியம், யார வேணா கூப்பிடக்கூடாது. அது மாதிரி அவர் வந்திருந்தார் புருவரவசன். அந்த புருவரவசன் எப்படின்னா ரொம்ப ரூபவான், ரொம்ப அழகு. அவர் என்ன பண்றான், அவனையே பாருங்க உட்காந்துருக்கா ஃப்ரண்ட் ரோல இந்திரனுக்கு பக்கத்துல அவனும், அவனையே பார்த்திருந்தா அந்த அழகிற மயங்கினா ஊர்வசி. தோழி கஷ்டம் காமேசேன்னு கேட்ட உடனே புருகூத்தம்னு சொல்றதுக்கு வர புருரவசம் விட்டாரு. புருகூத்தம்னா இந்திரனையும் சொல்லணும், புருரவசம்னா புருரவசைன்னு விட்டா. உடனே இந்திரனுக்கு கோபம் வந்து அவரை செபிக்கு ஊரகத்து போச்சுன்னான்னு கதை. அதாவது என்ன, எது மனசுல நினைச்சிட்டு இருக்கோ அது உடனே வந்துடுது. அது மாதிரி ஆழிமொழி கண்ணா மோகித்வா ஜெகத் சர்வம் என்று சதுர்த்தச மௌனத்தை மயங்க செய்யும் கண்ணனே நினைச்சு ஆழிமொழி கண்ணா அப்படின்னா ஆழிமொழி கண்ணான்னு கூப்பிட்டு உடனே கூப்பிட்டு என்ன அடுத்தது, ஆழியுள் புக்கு முகந்து குழு ஆர்த்து ஏறி, ஆழியுள் புக்கு முகந்து கொடு. ஆழியுள் புக்குன்னு வியாக்கியானம் ரொம்ப அழகிங்க பண்றார், மூவாயிரப்படியெல்லாம் வியாக்கியானம். சகரர் கல்லின சிறுகுழியில் நன்றிக்கே சமுத்திரத்திலே போய் புகுந்து கொடு. அதாவது சகரர் கல்லின சிறுகுழியா, சகரர் கல்ல சாகரம்னு பேர், சமுத்திரத்தை அவளை அலட்சியம். அதாவது ஒரு சின்ன குட்டை குளம் ஒரு ஏரி அதிலெல்லாம் போகக்கூடாது, நல்ல சமுத்திரத்துக்கு போகணும். அதுல எப்படி போகணும் தெரியுமா, அதிலும் வாய் கரையிலே யாக உண்டாது நடுவே என்று இழிய வேணும். கரையில போய் இந்த சமுத்திர ஜலத்துல கலை கலையில கொஞ்சம் அவர் கணக்கால் அளவு முழங்கால் அளவு ஜலத்துல போய் ஜலம் கொண்டு வந்தா போறது, யாரு மேகத்துக்கு உத்தரவுது, எங்க போகணும் தெரியுமா, நடு சமுத்திரத்துக்கு போகணும், நடு சமுத்திரத்துக்கு போய் எப்படி எடுக்கணுமா ஜலத்தை,
வீழ்ந்தால் மேற்பட்ட ஜலம் கொண்டு போறவண்ணா கடலை மனதே சொழிக்கும்படி கிரிக்க வேண்டும். அதாவது சமுத்திரத்துக்கு போனா எல்லா ஜலத்தையும் கம்ப்ளீட்டா சக் பண்ணி கீழே மணல் தான் மீதி இருக்குங்கிற மாதிரி அத்தனை ஜலத்தை இருக்கணுமா, அது மாதிரி ஆளுள் புக்கு முகந்து கொடு. ஏன்னா அந்த ஜலம் வந்து மேகங்கள் சமுத்திர ஜலத்தை அப்படி உறிஞ்சிடும்ங்கிறார். எடுத்து என்ன பண்ணணும்னா அங்கே எங்கேயும் போகக்கூடாது, சமுத்திரத்துக்கு போகணும், அதுவும் நடு சமுத்திரத்துக்கு போகணும். அந்த நடு சமுத்திரத்துல மீதி தண்ணியே இல்லாமல் மணல் மாத்திரம் இருக்கிற மாதிரி அத்தனையும் உறிஞ்சணும். அப்படி ஆவியுள் புக்கு முகந்து கொடுன்னு சொல்லிட்டு ஆர்த்தி ஏரின்னு பதம் போட்ட ஆண்டாள். ஆர்த்தி ஏரின்னா நல்ல இடி மின்னல் வானவில் இப்படிலாம் கேட்டு வரணும். எனவே சைலண்டா மழை பெஞ்சே தெரியாமல் இருக்க கூடாது. வியாக்கியானத்தை சொன்னா திருஷ்டாந்தம் எப்படின்னா, திருவடி ஆஞ்சனேயன் சீதா பிராட்டியை பார்த்து விட்டு திரும்பவும் வந்து அவளை பார்த்து சந்தோஷத்தை சொல்லச்சே என்ன ஆரவாரத்தோடு சப்தத்தோடு வந்தானோ அந்த மாதிரி வரணும். மின்னல் வாரவில் இடி இதெல்லாம் கேட்டு வரணும்னா அதுக்கு வியாக்கியானத்துக்கு இன்னொரு அழகா சொல்லுவாங்க, இராமடம் வீத்தார் போலன்றி கே அப்படின்னு ஒண்ணு வியாக்கியான பக்தி அர்த்தம் சொன்னாதான் புரியும். இராமடம் உயிர்த்தார் போல் அன்றிக்கே, அதாவது ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை உடல பருவம் சின்ன பையன் 16-17 வயசு பையன், அவன் ஏதோ தப்பு பண்ணினான், அப்பாக்காரர் கோபக்காரர், வீட்டை விட்டு போயிடு உனக்கு 2 நாள் பட்டி கிடந்தா தான் புத்தி வரும், எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டார். அந்த புள்ள ரோஷம், அந்த சின்ன வயசா கோச்சுக்கு போயிடுச்சு. போயிடுச்சுன்னா எங்க போறது, பக்கத்து தெருவில் போய் ஒரு செத்தரத்து மேல போய் படுத்துட்டு விட்டு பசி தாங்களே 4 புறம் இருந்தாச்சு, அஸ்தமிச்சு போச்சு, ராத்திரி ஆயிடுத்து, காலமஸ்தான் ஆகாரங்கள் அப்பா கோபிச்சு விட்டாருன்னு. இந்த தாயாருக்கு ரொம்பவும் மனசு தாங்கல, என்ன அந்த பிள்ளை பசி தாங்காதே என்ன பண்றதோன்னு. அக்கம் பக்கத்துல விஜயா இருக்கா பக்கத்துல சத்திரத்துல படுத்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டா உடனே ஒருத்தர கூப்பிட்டு ரகசியமா அது கையில இத்தனை தயிர் சாதத்தை கொடுத்து இதை கொண்டு போய் என் பையன் தடுத்து சத்திரத்து திண்ணையில படுத்துட்டு இருக்கான், அவர்கிட்ட கொண்டு கொடுங்க, நான் கொடுத்தேன்னு கொடுக்காதீங்க, அவன் ரோஷம் சாப்பிட மாட்டான், நான் கொடுத்தேன்னு கொடுக்காம நீங்களா கொடுத்து அவனை சாப்பிட சொல்லுங்க. இராமடம் புயித்தார் போல் இப்படி ரகசியமாலாம் ஓடாது, மழை வந்ததே தெரியாமல் இருக்க கூடாது, காலம்புறம் பொழுது முடிஞ்சது பார்த்து ராத்திரி மழை பெய்ஞ்சுதான் என்னன்னு கேட்கிற பாருங்க, எத்தனை இடி இடிக்கு மழை பெய்ஞ்சா கூட தெரியாமல் இருக்கிறோம் அது வேற விஷயம். ஆனா மழை பெய்யுறது எப்படி இருக்குன்னா ஆவியுள் புக்கு முகந்து ஒரு ஆர்த்தி ஏறி அப்படி வரணும். அப்புறம் அந்த மேகம் எப்படி கருக்கணுங்கிறதுக்கு மேல உத்தரவு, ஊழி முதல் வன் உருவம் போல் மீகருத்து. ஊழி முதல்வன்னா பிரளய காலத்துல சிருஷ்டிக்கு முன்னால, அப்ப பகவானுடைய உருவம் எப்படி இருக்குமா, கருப்பா இருக்குமா, பகவானுடைய நிறம் போல் கருக்கணுங்கிறா, சிருஷ்டிக்கு முன்னாலே பகவானுடைய நிறம் தான். இவளுக்கு உதாரணம் எல்லாம் பகவான் தான். ஓதினும் ஒன்பேர் என்று வற்றோதாள் என்றிருப்பள், திருஷ்டாந்தம் சொல்றது எல்லாமே பெருமாளை பத்தி பெருமாளுடைய சம்பந்தமான திருஷ்டாந்தம் தான். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, என்ன அர்த்தம்னா கரிய நிறம் இருக்கிறவாளுக்கு கருணை ஜாஸ்தி இருக்குமா. சுவாமி தேசிகன் தயா சதவீதத்தை சொல்லச்சு, அதாவது இந்த பிரளயம்னு சொல்றோம்னா பிரளயம்னு சொல்லச்சே ஜீவராசிகள்லாம் அழிக்கிறது இல்லை பகவான், கருணையோ உருவானவன். அப்ப என்ன பண்றான், அஜ்ஞானத்தை கொடுத்துடுறான். அஜ்ஞானம்னா இந்த சைத்தன்யம் இல்லாமல் எல்லாம் என்ன ஆச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு கட்ட மாதிரி இருக்கு, அதை நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து இல்லை அழியல. அப்புறம் என்ன பண்றான், சிருஷ்டி பண்ணணுங்கிறே தன்னுடைய கருணையான கடாட்சத்தினால் எல்லாரையும் பார்க்கிறான். உடனே என்னாவது கருணை கரையெல்லாம் வந்து விசேஷமா கைகால் ஒண்ணு இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது அப்படிங்கிறார். அதை சொல்லிச்சே அஜிதவசித்தான் பிரளய ஜந்தூனு அவலோக்கிய ஜாதனில் வேதா கரண களேபர யோகம் விதரதி விருஷசீரநாத கருணேத்வம். அதாவது பிரளய காலத்திலே மறைந்திருந்த சகல ஜீவராசிகளுக்கும் கருணை இருக்கே, அந்த கருணா அந்த கடாட்சம் அதுதானே மறுபடியும் மேலே செய்கின்றது, அந்த கருணை அப்படிப்பட்டதான். அதனாலதான் பிரளய காலத்துல சிருஷ்டிக்கு மேல உடம்பு கருப்பா இருக்கானா, மெய் கருத்து இருக்கான் பகவானுக்கு. விபீஷணன் என்ன பண்றான், அடைக்கலம் வேண்டி வருகின்றான் ராமபிராஜத்திலே. ராமாயணத்தை பார்த்தோம்னா யுத்தகாண்ட வரலாறு, அங்க இருக்கக்கூடிய வானர் சேனைகள்லாம் சேர்த்து கூடாதுங்கிறா, சுப்ரீவதாகலாம் கூடாதுங்கிறா, அவளுடைய அத்தியக்ஷெல்லாம் எல்லாத்தையும் பெருமாள் தகர்த்திருந்து அவனை நான் சேர்த்துக்கிறேன், அவனை அழிச்சிருவாங்க. அந்த வால்மீகி ஸ்லோகம், சுக்ரீவனே போய் அழிச்சுவாரும், வந்திருக்கிறது ராவணனே இருந்தாலும் பரவாயில்ல அழிச்சுவான். இங்க கம்பன் பாசுரம் பாடினா
இங்க போய் விபீஷணன் சுக்ரீவன் சொன்னான், சக்கரவர்த்தி திருமணம் ராமபிரான் உனக்கு அபயம் அளித்து விட்டார், உன்னை அழிச்சிட்டு வர சொன்னான். அங்க அவன் சொன்னான் ஒரு பாசுரம் அவன் சொல்றார் பார்க்கணும். கம்பன் ரொம்ப அழகா என்னன்னா, வஞ்சனக்கு வக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி, வஞ்சனுக்கு இளையான் என்னை வருகை என்று அருள் செய்தானோ. வஞ்சியன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி, அப்படி தேவியான சீதா பிராட்டியும் ராவணையும் சமுதிரத்துக்கு இக்கரையும் அக்கறையும் பிரிச்சானை பாவி, ராவண அவனுடைய தம்பினா, எனக்கு அனுகிரகம் பண்ணானா, அங்க கேட்டானா கருணையின் நிறம் கரிதோ என்றான். கருணைக்குன்னு அதாவது இந்த குணத்துக்கு நிறம் சொல்ல முடியாது, குணத்தை கண்ணால பார்க்க முடியாது. இந்த கருணைங்கிற குணத்துக்கு ஒரு நிறம் இருந்தா அது கருப்பாத்தா இருக்கும். நீலமேக சியாமலன் கார்மேனி அப்படிப்பட்டவன். அதனால இங்க சொல்றான்னா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இங்க ஒரு சுவாரஸ்யம் அந்த பதத்துல, ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு ஒரு பதம். என் மேகமே எம்பெருமான் போன்றுதான் கருமை நிறத்தை உடல்ல தான் உன்னால கொண்டு வர முடியுமே தவிர, உள்ளத்திலே பெருமாள் மாதிரி உன்னால ஆக முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா மேகம் எத்தனை அளவுக்கு அதுல ஜலம் இருக்கோ அது வரையும் நிலம் ஒண்ணும் கண்ணங்கரேல இருக்கும், மழை கொழிஞ்சாச்சுன்னா அது வெடித்து விடும். பகவான் தருகிற கருணை எத்தனை வருஷித்தாலும் இந்த கருணை குறையாது. இது வியாக்கியான சொல்லிச்சே, நாச்சியாருவி விழிக்க ஒன்னாவிரே வியாக்கியானம். அதாவது ஸ்ரீரங்கத்துல நம்பருமாளுடையதான செல்லப்பள்ளியா இருந்தவர் பராசரப்பட்டர். அவர் அனுகிரக விசேஷத்தினாலே சிறந்தவர். பராசரப்பட்டர் நாள் தவறாம அர்ச்சா சமாதியில் இருக்கக்கூடிய நம்பருமானிடத்திலே பேசுவர், உரையாடக்கூடியதான அந்த பாக்கியம் பெற்றவர். அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முதலான ராத்திரி நம்பருமானுக்கு நாச்சியார் திருக்கோலம், அதாவது ரங்கநாச்சியார் போலே அன்றைக்கு அவருக்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்து புறப்பாடு கண்டொருளி ராத்திரி மண்டபத்துக்கு எழுத்துவழியாச்சு. ஏகாந்தத்தில் பட்டரை கூப்பிட்டு நம்பருமாள் கேட்டாராம், என்ன பட்டரே இன்னைக்கு என்னுடைய சேவை எப்படி? அவர் என்ன கொஞ்சம் கூட தாட்சிணியம் பார்க்காம இருக்கிறத கரெக்டா சொல்லக்கூடியவர். அதனாலதான் அவரை கேட்கிறாரு, ஏன்னா நீங்க பார்க்கலாம், ஏன்னா தாட்சிணியத்துக்கா சில பேர் தன்னால என்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போடுவார். அப்படி இல்லாம அவர் கேட்டா எப்படி இருந்து, ரொம்ப வண்டி வாழ்த்து கேட்டா தான் கரெக்டா சொல்லுவாங்க. இவர் ரொம்ப வேண்டியவர் பெருமாளுக்கு. அதுக்கு பட்டர் பதில் சொன்னாராம், ரங்கநாதா இன்னைக்கு உன்னுடைய சேவையை அலங்காரத்தை நான் என்னன்னு சொல்றது, இந்த தாயாரமா நீ காத்துல அந்த ஜொலிக்கிற தோடு சேர்த்துன்னு சொல்றதா, மூக்குத்தி சேர்த்துன்னு சொல்றதா, இல்ல இடுப்புல உண்ணானத்தை சொல்றதா, அல்லது அந்த புடவை அந்த அணிந்து கொண்டிருக்கிற அந்த நேர்த்தி சொல்றதா, எல்லாம் ரொம்ப நன்னா தான் இருக்கு. ஆனா ஒரு குறை என்ன தெரியுமா, எங்க அம்மா மாதிரி நீ வேஷம் போடலாமே தவிர, எங்க அம்மா கண்ணில் இருக்கிற கருணையை ஒன்னால கொண்டு வர முடியாதுன்றாராம். நாச்சியார் வீழ்க்க ஒண்ணாவிரே, அது மாதிரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படி வரணும். தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, யாருடைய கையில் தெரியுமா பத்மநாபன்? அந்த பத்மநாபன் எப்படிப்பட்டவன் தான், பாழி அந்தோல், பாழி அந்தோல். அதாவது எப்படின்னா, வலிமை புருந்திய அம்மன் அழகு, அழகிய தோளுடைய எண்ணம், அதாவது ரக்ஷகமாய் அது தானே போக்கியமாயும் இருக்கை. வலிமை இருக்குன்னா ரட்சிப்பதற்கு, அழகி போக்கியம் பார்க்கிறவாள் சிரிக்கிறவாளுக்கு ரொம்ப சந்தோஷத்திற்கு மாதிரி அவன் தோல் அப்படிப்பட்டதான். அத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில அனுபவிக்க, சிந்தி ரச்சம் பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே, சிந்துரச்சம்பொடி போல் திருமாரிலும் சோல்லை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால், மந்தரம் நாட்டி என்று மதுர கொழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்களோ. சுந்தரத்தோளுடையான் சுந்தர சுந்தரபாவுன்னு பேரு, அழகன் சுந்தரராஜன் திருமாலி நிமிஷோடையில் இருக்கிற எம்பெருமான். திருமங்கேழ்வார் ஆயிரம் தோளால் அலைகளில் கலைந்தான், அரங்கமான் அகமர்ந்தானே, ஆயிரம் தோளால் அலைகளில் கலைந்தான். அதாவது நாலு தோல் இருந்தா கூட, ரெண்டு தோல் இருந்தாலும் நாலு தோல் இருந்தாலும் ஆயிரம் தோல் மாதிரி தெரியுதான் கடையிற போது அவருக்கு. சுந்தரபாகுஸ்தா ஒண்ணு ஒண்ணு கொண்டார்,
அழகர் திருமாலின் சோறு அழகர் பற்றி குரத்தாழ்வான் சம்ஸ்கிருதத்துல பஞ்சஸ்தவம் பண்ணினவர் அது சுந்தரபாகு ஸ்தவம். அவருடைய இதே அபிப்பிராயத்தை அதாவது சமுத்திரத்தை கடையிறத விளையாட்டா பண்ணினாராம், அது மகாலட்சுமிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் பண்ணனாம். அப்ப அப்படி பண்ணச்சு மங்களமாகவும் மங்களமானதாக இருக்கக்கூடிய சந்தனாதி வாசன திருப்பியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறவருடைய தோல்னு வர்ணிக்கிறார். மந்தரம் பிரமண திப்ரமோத்பட்டாக சுந்தர சேவில சந்தி பாகவ இந்திரா பபி நந்த பந்தனா சந்தனா குருவிலே பபூஜிதா. அப்படி விசேஷமான அந்த தோள்கள் திருவடி சீதையை தெளிந்து வரார் அசோகவனத்துக்கு. இதாட்டி பல விஷயங்கள் சொல்றா, ராமன் தெரிஞ்சு சமாச்சாரமே இல்லாமல் பத்து மாசம் கண்ணு கண்ணீருமா இருந்து பிராணனை கூட தியாகம் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் திருவடி ஆஞ்சலி வந்து ஆசுவாசங்கள்லாம் பண்ணிட்டார். அப்ப சொன்ன வார்த்தை பாகுச்சாயாம் அவள் தத்தோ எச்சரோ கோ மகாத்மனா. அதாவது எந்த மகாபுருஷனுடைய தோல் நிழலில் உலகம் எல்லாம் ஒதுங்குகிறதோ அப்படின்னா ராமனுடைய தான் தோல் வலிமை. எதுக்காக பயப்படணும், அவருடைய தோல் வலிமை இருக்கு. ராவணாதிகளை எல்லாம் வந்து அந்த துவம்சம் பண்ணிடுவாருங்கிறதுக்கு தோல் வலிமையை சொல்லிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்றாருங்க வால்மீகி. அதே மாதிரி பாலகாண்டத்துல பார்த்தா விஸ்வாமித்திரர் பின்னால ராமலட்சுமணன் வரா, மிதிலைக்கு வந்து சேர்ந்தா. மிதிலை இருக்கிறவள்னா ராமனை பார்த்தாங்கிறார் கம்பன். தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகளன் கமல மன்னத்தாள் கண்டார் சாகே கண்டா. தோல் கண்டார் தோளே கண்டார். இங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இந்த பாசுரத்துல, விசேஷமான ஒரு உள்ளர்த்தம். அங்க இருக்கிறவாள்லாம் மிதிலையில் இருக்கிறவாள்லாம் ராமனை பார்த்தா, ராமனை பார்த்தா தாமரை போன்ற முகத்தை பார்த்தா, செந்தாமரி போன்ற கண்களை பார்த்தா, தீர்க்கமான நாசிகையை பார்த்தா, அந்த அழகபாலத்தை சுருண்டிருண்ட கேசவாசத்தை பார்த்தான்னு சொல்லியிருக்கலாம். தோல் கண்டார் தோளே கண்டாருங்கிறார் தோல். அப்புறம் தாழ் ரெண்டு சொன்னார். முக்கியமா இப்ப நம்ம தோளை பத்தி பேசிருக்கோம், தோல் தாழ். இதுக்கு என்ன சுவாரஸ்யம்னா ரெண்டு காரணம் இருக்கு. வருகின்ற வழியிலே விஸ்வாமித்திரர் பின்னால ராமபிரான் மிதிலைக்கு வருகின்ற வழியிலே தோளுக்கும் இந்த தாழ்க்கும் வேலை கொடுத்தார். தோல் புஜபல பராக்கிரமத்தினாலே சாதகையை விதித்தார். தாழ் திருவடியுடைய மகாத்மியத்தினாலே அகல்யினுடைய சாபத்தை போக்கினார். இது இவா நினைவுக்கு வந்திருக்கணும். அல்லது இப்படியும் பார்க்கலாம், அடுத்து இவன் செய்ய வேண்டிய காரியம் சிவதுனு குந்தம் பண்ணணும். சிவதுனுசை வளைப்பதற்கு தாழ் அந்த காலால் அமைக்கின்ற தோல் வலிமையினாலே வளைத்து நாணயிட்டனும். அதனாலே ஏற்கனவே செய்த காரியங்களினாலே அந்த சந்தோஷத்தினாலே தோழியின் தாழையை பார்த்தார்களா, அல்லது அடுத்து இவன் செய்ய வேண்டிய காரியத்துக்கு தோல் வலிமையும் தாழ்வு பிரபாவம் வேண்டும் என்பதற்காக பார்த்தாலாம் தெரியல. அவள் அழகா சொல்றான் கம்பன், தோல் கண்டான் தோளை கண்டான். அதனால்தான் பெரியாழ்வார் வல்லாண்டு பாடச்சே வல்லாண்டு செந்தோள் மணிவண்ணான். குருஜேகராழ்வார் அந்த சராசரங்களை வைகுந்தேற்றின்னு ஆரம்பிச்சார், கடைசியில முடிக்கிறார் பெருமாள் திருமொழியில இலங்கு மணி நெடுந்தோள் மந்தும் தோன்ற. அப்படி இந்த தோளுடைய பெருமை அளவிட முடியாத பெருமை. அதனாலதான் அங்க சொல்லிச்சு பாழியன் தோளுடையினா. சக்கரவர்த்தி திருமகனை முத முதல்ல பம்பா தீரத்தை பார்க்கிறார் ஆஞ்சநேயன். அதாவது ரிஷ்யமுக பர்வதத்தினுடைய தாழ்வரையிலேயே சுக்ரீவன் கிஷ்யந்தா காண்ட வரலாறு. சுக்ரீவன் வாலிக்கு பயந்து தலைமறைவாக இருக்கின்றான். வெகு தூரத்திலே வில்லுங்கையுமாக ராமனும் லட்சுமணனும் சீதையை தேடி வருகிறார்கள். இவனுக்கு ஒரு சந்தேகம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவான். அந்த விஷயத்துல வருகின்ற வீரர்கள் வாலியினாலே அனுப்பப்பட்டவர்களோ என்றுதான் சம்சயம். அதனால என்ன பண்ணா, தனக்கு ஃப்ரெண்ட் பிலாசபர் கைட் என்று இருக்கிறோம், எல்லாமா இருக்கிறோம் ஆஞ்சநேயன் தான். ஏன்னா அவரோ தலைமறைவா இருக்கிறவருக்கு எல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லி பலமா இருக்கிறவன், பலதகரமா இருக்கிறவன் ஆஞ்சநேயன். அவனை கூப்பிட்டான் சுக்ரீவன், அதோ ரெண்டு பேர் வரா யாருன்னு பாத்துட்டுவான். அப்ப ஆஞ்சநேயன் மாறு வேஷத்துல போறார். அங்க போய் பாக்கி எல்லாம் விட்டுருவான். முக்கியமா அந்த தோளை பத்தி இங்க கேட்கிற பொழுது அது இன்னொரு நாள் பாத்திரத்துல அனுபவிக்கலாம் அந்த ஆஞ்சநேயனுடைய அனுபவத்தை. சக்கரவர்த்தி திருவனை முதல்ல பார்த்து திருவடி என்ன கேட்கிறான்னா, ஆயதாச்ச சுபுர்த்தாச்ச பாகவ பரிகோபமா சர்வபூஷண பூஷார்காக கிவர்த்தம் அவிபூஷிதா.
ஆயத்தாச்ச சூத்தாச்ச பாகவ பரிகோபமா, நல்ல ஆஜான் பாகுவா இருக்கா, நல்ல தோள்கள் தோல் நல்ல தோள்கள் படைச்சிருக்கா, இதுல ஆபரணங்களே இல்லாமல் இருக்கேன்னு நானும். ஏன்னா பெருமாள் அணிவதனாலே ஆபரணங்களுக்கு பெருமை, தவிர ஆபரணங்களாலே பெருமாளுக்கு பெருமை இல்லை. இவன் ஏன் கேட்டான், இதுக்கு வியாக்கியானம், கைய தோலை எதுக்கு பார்த்தாங்க? இவன் சுக்ரீவன் போய் பார்த்துருவான்னு சொன்னா அதை பார்ப்பானேன்னா, சுக்ரீவ ரட்சணா காங்கியாகையாலே அவனை ரட்சிக்கும் திருக்கரங்களை நோக்கிறான். சுக்ரீவனை ரட்சிக்கணும், உறுதுணையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு பாக்குறதுக்கு போயிருக்கான். சுக்ரீவனை காப்பாற்றக்கூடிய தோல் வலிமை இவனுக்கு இருக்கான்னு தோலை பார்த்தான். தோலை பார்க்கச்சே தோளில தோல் வலை இல்லையே ஆபரணம் இல்லையேன்னு அதை கேட்டான். அதனால அங்க வியாக்கியானம் சொல்றா, அல்லாத அவயங்கள் இருக்க தனந்தய பிரஜை தாயின் தங்கத்திலே கண் வைக்குவா போலே. அல்லாத அவயவங்கள் இருக்க தாயார ரொம்ப பச்சோடுங்கிற கை குழந்த, அம்மா பால் ஊட்டுறதுக்கு அது கையுங்காலையும் பரபரத்து இருந்துச்சு, அம்மா மூஞ்சியே வரையங்கும் பார்க்காது, அதுக்கு வேண்டியதானே அதை கண்டால் அதற்கு அப்படி அந்த பாலை அருந்துவார் போலே. இவருக்கு என்ன தேவையே, சுக்ரீவனை ரட்சிக்கக்கூடிய தோல் வலிமை இருக்கான், தோலை பார்த்தாலாம். அப்படிப்பட்ட வலிமையான தோள்களை உட பத்மநாபன் கையினான். இந்த பத்மநாபன்கிற பதம் எப்படின்னா, நாபியில் இருந்து தாமரை புஷ்பம், அதனால பத்மநாபன். அதுல பிரம்மதேவனை படைச்சு பிரம்மதேவனுக்கு சிருஷ்டிக்கு காரணமாக பிரம்மாவை படைக்கிறான். பாக்கி ஜீவராசியை சிருஷ்டிக்கணுங்கிறதுக்காக டெலிகேஷன் அப்பவன். அப்ப அந்த பிரம்மதேவனுக்கு ரட்சகனா இருக்கணும், காப்பாத்தணுங்கிறதுக்காக தோல் தோல் ரெண்டு பக்கத்துலையும் தோல் வலிமையான தோளோட இருக்கான் பகவான். பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் அப்படின்னு, அந்த பத்மநாபன் கையில் எப்படி இருக்கணும்னா, ஆழி போல் மென்னி சுதர்சனாழ்வான் போல் ஜொலிக்கணும். ஆழின்னு சுதர்சன், ஆழின்னு இதுதான் சங்கத்தமிழ்களின் பெருமை. ஒரு பாசுரத்திலேயே ஒரே பதம், ஒரே வார்த்தை ரெண்டு இடத்துல வந்ததுன்னா வேற வேற அர்த்தத்தை உபயோகப்படுத்துறா அந்தாளிங்க. ஒரு பதத்துக்கு வேறு வேறு பொருள். ஆழின்னா சமுத்திரம்னு ஒரு அர்த்தம், ஆழிமொழி கண்ணான்னு சொல்லிச்சு. ஆழின்னா சமுத்திரம், சமுத்திர மாதிரி கம்பீரமா இருக்கிற சமுத்திரம் இவ காம்பீரியங்கிற அர்த்தம் கண்ணனுக்கு சொல்லலாம். ஆழியுள் புக்குன்னா சமுத்திரத்திற்குள்ள நுழைந்து அங்கு ஆழிங்கிற பதத்துக்கு சமுத்திரம்னு அர்த்தம். சமுத்திரத்தில் நடு சமுத்திரத்திலே சென்று நீரை எடுத்து வரணுங்கிறதுக்கு ஆழி. அங்க இங்க ஆழி போல் மின்னு ஆழினா பகவான் கையில இருக்கிற சுதர்சன ஆழ்வான், அவருக்கு ஆழினா சக்கரம்னு அர்த்தம். ஏன்னா சுதர்சனம் மாக்கர கோட்டி துல்லியம், அதாவது சுதர்சனம் எப்படிதான்னா கோட்டி பாஸ்கரன், கோட்டி சூரியனுடைய பிரகாசம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி மின்னணும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து துனிய உயிர் போகிற மாதிரி இருக்கணுமா, சிங்கம் கட்சிக்க மற்ற பிராணிகள் உயிர் நடுங்குவது போலே. சிங்கம் கட்சிச்சுன்னா மற்ற பிராணிகள்லாம் எப்படி இப்படியே நடுங்கி அந்த நடுக்கத்திலே பிராணம் பண்ணுவான், அந்த சப்தத்திலே கர்ஜிக்கிற சப்தத்திலே. அது மாதிரி எஸ்யத்வனிகி தானவ தர்பகந்தாத்தம் பாஞ்சஜன்யம் சரணம் பிரபத்தியே, எஸ்யத்வனிகி தானவ தர்பகந்தா, அந்த பாஞ்சஜன்யத்தின் துவனி சப்தமே. சகோஷோ தாத்திர ராஷ்டிரானாம் ஹிருதயாதி வியதாலயது, அவருடைய கோஷம் அந்த பாஞ்சஜன்யத்தினுடையதான சங்க நாகம், அதே பெருமாள் பாஞ்சஜன்யத்தின் துவனியே எதிரிகள் உயிரை போது போக்கிடுறதாம். அது மாதிரி அது எப்படி இந்த சப்தம் இருக்குமோ அது மாதிரி வனம்பறி போல் அதிர்ந்து இடி இடிக்கிறது அப்படி சப்தம் கேட்கணும்னா. அதான் திருவங்க ஆழ்வார், பந்தார் விரலாள் பாஞ்சாரி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார் கழித்து கழல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான் செந்தாமரை நீர் அயனோடு சிவனும் அணைய பெருமையோர் நந்தாவண்கை மறையோர் மறையூர் நின்ற நம்பியே திருநறையூர் நாச்சியார் கோவிலுக்கு இந்த எம்பெருமானே மங்களாசாதனம் பண்றார். என்னடா ஆச்சுன்னா, அங்க பாரதத்துல இந்த மன்னர்கள் கலங்க சங்கம் வாய் வைத்தான் அப்படின்னா, கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தானா, அப்படி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாகாதே சார்ங்க உதைத்த சரமழை போல். சார்ங்கம், இது சாரங்கம்னு சொல்ல கூடாது, சாரங்கம்னா அர்த்தம் வேறு, சார்ங்க பாணி தான் பெருமாளுக்கு வேறு, சாரங்க பாணி எழுத கூடாது. சாரங்கம்னா கையில இருக்கக்கூடிய வில், சாரங்கம்னா மான் அர்த்தம், மான கையில வச்சு நிற்கிறவர் சிவன் தான். சாரங்க பாணின்னு சொன்னா அது பெருமாள் இல்லை, சார்ங்க பாணி தான். சார் தான் பதம் போட ஆண்டாள்னா கவனிக்கிற தமிழ் தான், சார்ங்கம் உதைத்த சரமழை போல்னா. அதாவது சக்கரவர்த்தி திருமகவன்
பானத்தை எடுத்தான் தொடுத்தான்ங்கிற விவகாரமே இல்லை. சார்க்கவனம் இல்லான்னு தான் எப்படின்னா, சார்க்கவேன்னு சொன்னாலே போடுவான், அழைக்க கூட வேண்டாம், ஸ்மரித்தாலே போடுவான். சில வருஷம் எப்படின்னா அப்படியே அப்புறம் அடக்கி வைக்கிறதே கஷ்டம் தான். மூலபலத்தை ராமபிரான் அழிக்கிறான்ங்கிறார் யுத்தகாண்டத்துல வால்மீகி சொல்றார். வால்மீகி சொல்லிச்சே இந்த மூலபலத்தினுடையதானே எண்ணிக்கையை சொன்னார், எத்தனை கோடி சைன்யங்கள் இருந்தது, எத்தனை காலாட்படை இருந்தது, எத்தனை குதிரை இருந்தது, எத்தனை யானை இருந்ததுன்னு அவர் ஃபிகர் எத்தனை ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டார் வால்மீகி. கம்பன் ஒரு பாசுரம் சொன்னான், கம்பன் சொன்னா ஒரு ஃபார்முலா சொன்னான், எத்தனை இருக்கு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகா. ஆனை ஆயிரம் பேர் பதினாயிரம் கடல் பரி ஒரு கோடி, சேனை காவலர் ஆயிரம் பேர் படில் கவந்தம் ஒன்று எழுந்தாடும், காணமாயிரம் கவந்தம் நின்று ஆடில் கவின்மணி கடில் என்னும், ஏனை அம்மணி ஏழரை நாழிகை ஆடியதீனிதன்றே. ஆனை ஆயிரம் தேர் பதினாயிரம் அடற்படி ஒரு கோடி, அதாவது ஆயிரம் யானை பதினாயிரம் தேர் ஒரு கோடி, சேனை காவலர் ஒரு ஒரு கோடி பரி, அதன்படி ஒரு கோடி பரின்னா குதிரை, சேனை காவலர் ஆயிரம் பேர் படி, சேனை ஆட்கள் ஒரு ஆயிரம் பேர். இத்தனையும் போச்சுன்னா, அழிஞ்சு போச்சுன்னா ராவண சைன்யத்திலிருந்து அந்த யுத்தகலத்தில் இருக்கிற கவந்தம் ஒன்று எழுந்தாடும், தலை இல்லாம முண்டை ஒரு தரம் பிடிச்சு எழுந்து ஒரு தரம் ஜப் பண்ணி கிழவிழுமா. காரணம் ஆயிரம் கவந்தம் நின்று ஆடில், அது மாதிரி ஆயிரம் தரம் கவந்தம் அப்படி ஆடிச்சுன்னா ராமபிரான் கோதண்டத்தில் இருக்கிற கவின்மணி கணில் என்னும் ஒரு தரம் கணினு சத்தம் போடுமா. ஏனை அம்மணி ஏழரை நாழிகை ஆடியது, அப்படிப்பட்ட மணி என்னாச்சுன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் ஏழரை நாளைக்கு கன்ஃபியூஸா ஒரு ஏழரை நாளைக்குன்னா 3 hours அப்படின்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்கண்ணா எத்தனை போச்சுன்னு. அப்ப ராமபிராமி சார்ங்க முதைத்த சரமழைன்னா சரங்க முதைத்த சரமழை போல் இப்ப எண்ணம்னா, எப்படி ராமபிராமுடைய சார்க்கத்திலிருந்து சரங்கள் கழித்த வந்தா எப்படி வருமோ அது மாதிரி கீரிப்பாய்ந்துன்னு மழை நிறைய பெய்யணும், நல்லா அடர்த்தியா பெய்யணும்ன்றதுக்காக. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் உண்டு இல்லை, சரமழை போல் வாழன்னு ஒரு பதில் போட்டாங்க. ராமபிரானுடைய சரவர்ஷத்துல இருக்கவா எல்லாரும் அழிஞ்சு விடுவா, ராட்சசர்கள்லாம் அழியிற மாதிரி சரவர்ஷம். ஆனா நீ என் மழை கடவுளே ஆழிமழை சொன்னா நீ பெயர மழை சரவர்ஷம் எப்படி இருக்கணும், வாழன மாதிரி இருக்கணும், அழிற மாதிரி இருக்கக்கூடாது. வாழ உலகினில் பெய்தார் இந்திரன் பண்ணினா மனங்கள் கிருஷ்ணாவதாரத்துல 7 வயது பாலகன் எல்லாம் பின்னால் அவர் பாசுரங்களை பார்க்க போறோம். என்ன குன்றை குடையா எடுத்தானே இந்த கதையெல்லாம் பின்னால பார்க்க போறோம், குன்று குடையா எடுத்தா குடம் போற்றிலாங்கிற. அதனால அப்ப என்ன பண்ணா இந்திரன் அகந்தினாலே கோபத்தினாலே புக்கலாவர்த்தம் என்ற மேகக்கூட்டங்களை கொண்டு செலவு ஒரு மழை பெய்ய வச்சான் கல் மழையாக கல்மாறி. அந்த மாதிரி கூடாது, அழிஞ்சு போற மாதிரி இருக்கக்கூடாது, வாழல மாதிரி இருக்கணும். வாழ உலகினில் பெய்கிறாய், நாங்களும் மார்கழி நீராட வேண்டும், அப்படி இந்த மழையை பொழிய வேண்டும் என்று இந்த மழை கடவுளை அதாவது உத்தரவு பிரார்த்தனை கூட இல்லை நியமனம் பண்ணினதான் பாசுரார்த்தம். இல்ல ஆச்சாரிய விஷயமாக பார்க்கிற போது வாழிமழி கண்ணா என்று ஆச்சாரியனே, கண்ணன்னா பெருவாள்னு சொன்னா கண்ணன்னா பெருவாளி ஆச்சாரியன் தான். சாட்சாத் நாராயணோ தேவா கிருத்வா பத்யமயி தனும் மக்னானுத்தரத்தே லோகான் கருண்யான் சாஸ்திர பாணினான் சொன்னார். கருண்யான் சாஸ்திர பாணினார் வீரகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து பெரியாழ்வார் சொல்லுவார், அப்படி சிவபதியான பகவானே ஆச்சாரியனா வரா, ஆச்சாரியனா ஆழிமழி கண்ணான்னு சொல்லுவானே, மேகங்கள் மாதிரி ஆச்சாரியன்னா சுவாமி தேசிகன் ஆழ்வார்கள் அவதாரத்தை பற்றி சொல்லச்சேயே, மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீபிவான தண்ணீராக உள்வா போலேன்னு சொன்னார். அது மாதிரி மேகங்கள் என்ன பண்ணோம்னா சாதாரணமான சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான உப்பு ஜலம் இருக்கணும், அந்த உப்பு ஜலத்தை முகந்து மதுரமாக்கி நம்ம கொடுக்கறது. ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா நால்வேக கடலில் உள்ளவற்றை மந்தமதிகளுக்கு அது போக்கியம் இல்லாமல் அபோக்கியமா இருக்கிறத அவளுடைய நாவீரினாலே அவளுடையதான அந்த வியாக்கியான
அந்த விசேஷமாக அதை நமக்கு புரிய வச்சு போக்கியவாக ஆக்கிறார். அது மாதிரி மேகங்கள் போல ஆச்சாரியன், அப்புறம் மேகங்கள் ஆச்சாரியனுக்கு எப்படி அழகான ஒற்றுமை சொல்றாரு பார்க்கணும். மேகம் என்ன பண்ணுதுன்னா லோக லட்சணார்த்தம் பெய்ய வேண்டிய இடங்கள்லாம் போய் பெய்யறது. ஆச்சாரியன் என்ன பண்றா, திவ்யதேசங்கள் எழுந்தருளி சிஷ்யர்கள் ஆத்மோ ஜீவனத்துக்காக அவனுக்கு வேண்டியதான எல்லா அனுகிரகங்களையும் பண்றார். அப்புறம் மேகம் என்ன பண்றதுன்னா மழை பெஞ்சுன்னா பள்ளமா இடங்களை எல்லாம் நிரப்புறது. ஆச்சாரியால் சதுபதேசங்கள் பண்ணி நீச்சல்களை எல்லாம் உத்தரணம் பண்ணி கைதூக்கி விடுறார். மேகங்கள் வேண்டிய போது பெய்யலன்னா உலகத்துல என்ன பண்றதுன்னா க்ஷாமம் ஏற்படுறது, பீடைகள் ஏற்படுறது. ஆச்சாரியால் பிராப்த சமயம் உபதேசம் பழக்கினா சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்காம போடுவோம், அதனால என்ன விபரீத ஞானங்கள்லாம் ஏற்படும். மேகம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் பிரச்சுபகாரம் கைமாறி கேட்கறதுல நம்மகிட்ட ஆச்சாரியும் நம்மகிட்ட இதுவும் கைமாறி எதிர்பார்த்து எந்த உபகாரமும் பண்றதில்லை, உபதேசமும் பண்றதில்லை. அதனால என்ன அர்த்தம்னா மழை மாதிரி ஞான பிரதானம் செய்யும் ஆச்சாரியனேன்னு அர்த்தம். அல்லது இன்னொரு அர்த்தம் பண்ணலாம், ஆக்லாத கீத நேத்ராம்புகு என்று கண்களை தாரதாரியா ஜலம் அப்படி மழை மாறி பெருகி கொண்டு எம்பருவானே அதை உள்ளே அனுபவிக்கக்கூடிய ஆச்சாரியனே. எம்பெருமானது கல்யாண குணங்களாகின்ற கடலிலே இருந்து அவற்றை மழையாக புரிய செய்யக்கூடிய ஆச்சாரியனே. ஒன்று நீ கைகரவே, ஒன்று நீ கைகரவேன்னு ஆச்சாரியத்தை எப்படி பொருந்தும்னா அதிகாரியுடைய தகுதியோ தகுதியின்மையோ பாராது ஞானத்தை ஒழிக்காமல் வர்ஷிக்க வேண்டும். ஏன்னா பிரம்ம வித்தை இருக்க வஞ்சனை இல்லாமல் மறைக்காமல் சிஷ்யர்களும் உதயகனும் இவனுக்கு அவன் தர அவனுக்கு போறாதுன்னா கூட அவனை மந்த புத்தியா இருக்கிறவனையும் அதுக்கு கேப்பபுளா பண்ணி அவனுக்கு உபதேசத்தை பண்ணி அவனை மேலே கை தூக்கி விட்டு இந்த உபதேசத்தை பண்ணணுங்கிறார். ஆழியூல் புக்கு உகந்து கொடு. ஆழியூல் புக்குன்னா எப்படிப்பட்ட சமுதிரத்துக்கு நுழையணும், உவனிட கடலில் புகுந்து ஒன்றுமே விடாமல் பகவானிடத்திலே உள்ள எல்லா விதமான கல்யாண குணங்களையும் அனுபவித்து வருகிக்க வேண்டும். ஆயுள் புக்கு புகந்து கொடுனா எப்படின்னா நீங்க போல அனுபவிக்கணும். ஏன்னா நாரதர் வந்தார் வால்மீகியனுடைய ஆசிரமத்துக்கு, வலுவர் வந்தார் ராமாயணம் ஆரம்பிக்கிறதே பார்த்தா அதுதான் விசேஷம். ராமாயணம் எங்க இருக்கு தேடிந்து வால்மீகி போல, வால்மீகி இருக்கிற இடத்து தேடி வந்தார் நாரதர். அவர் இவர் உடனே தபஸ்வாத்யாயனர் தன் தபஸ்வி வாஜ்பிதாம்பரம் நாரதம் பரிபப்ரித்ய வால்மீகின் முனி புங்கவம் கேட்டார். உடனே தபஸ்வாத்யாயனர் தம் தபஸ்வி வாஜ்பிதாம்பரம், இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கா முக்கால் மணி காலம் சொல்றவர். தபா சுவாத்யாயனர் தம் தபஸ்வி வாஜ்பிதாம்பரம் நாரதம் பரிபப்ரித்ய பப்ரித்ய பரிபப்ரித்ய. அவர் உடனே கேள்வி கேட்டார் நாரதரை பார்த்து, வால்மீகி நான் சொல்லக்கூடிய 16 குணங்களுடைய ஒரு மனிதன் இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த லோகத்திலே பிரசன்டன்ஸ், கோன்பத்தின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்சவீரியவானே தர்மஜ்யச்சே கிருதஜ்யச்சே சத்யவாக்கியோ திருடவ்ரதா சாரித்ரேனச்ச போயுக்தா சர்வபூதேஷு போகிதா வித்வான் கஹ கஸ்தமர்த்தச்சே கச்சைக பிரியதரிசனா ஆத்மவான் கோஜித குரோதகா திஜிவான் கோனதூயக கஷ்யபிஜேவாச்சாதரோகேதாம்யகம் பரம் கௌதூகலம் ஹிமே. இவர் கேட்டாரா, அதுக்கு அவர் பதில் சொன்னார் முனேர் பக்ஷாமியகம் புத்வா. பதில் சொல்றார். இது சாதாரணமா எல்லாரும் சொல்லக்கூடிய அர்த்தம், பக்ஷாமி சொல்றேன் அகம் புத்வா யோஜனை பண்ணி சொல்றேன்னு புத்வாங்கிற பதத்திற்கு. அழைய ஆச்சாரியன் திருக்குடுநாடன் காலக்ஷேபத்துல இதுக்கு அர்த்தம் சாதிக்கிட்டு புத்வான்னா தெளிவா யோஜனை பண்ணி சொல்றேன்னு அர்த்தம் பண்ணினா ரொம்ப சாதாரண அர்த்தம் சட்டம். இது புத்வான்னா நீ கேட்ட 16 குணங்கள் உடையவன் ஒத்தந்தான் இருக்கான், சர்வேஸ்வரன் அவன் தான் ராமனா வந்து பிறந்திருக்கான், அவனை பத்தி சொல்லணும். அப்ப என்ன பண்ணாரா, புத்வானா உள்ள தானா ஒரு தரம் அனுபவித்து விட்டு அவனுடைய குணானுபவத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாராம். இக்ஷ்வாகுவம்சப்ரபவஹாராமோ நாம ஜனைஸ்துதா வியதாத்மா மகாவீரியா திருச்சிமான் திருத்திமான் வெற்றி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனால ஆச்சாரியார் எப்படி இருக்காருன்னா பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் ஒன்று விடாமல் தான் உள்ளே அனுபவித்து ஆயுள் புக்கு போந்து கொடு ஆர்த்தி ஏறி. ஆர்த்தி ஏறினா ஆச்சாரியர் என்ன பண்ணணும்னா
பூர்வாச்சாரியர்கள் தனியினை சொல்லிக்கொண்டு ஆச்சாரிய பீடத்தில் ஏறி அமர்ந்து அப்படி சொல்லணும். ஏன்னா எப்படி அந்த ஆர்த்தி சப்தம் அப்படி அப்படி இந்த மேகத்துடைய சப்தம் ஆர்த்துங்கிற மாதிரி அது விசேஷமாக பூர்வாச்சாரியர்கள் தனியினை சொல்லிட்டு நம்முடையதான சம்பிரதாயத்தினுடைய பெருமையெல்லாம் ரொம்ப விசேஷமாக எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லணும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துனா பகவத் சாரூபத்தை அடைந்து குணங்களால் பகவானைப் போலே ஆச்சாரியனாகிறானா. சுவாச்சனா சுச்சரித்த சுபதானு கிருஷ்ண சாரூபிய சௌமியான்னு ஏன்னா பெருமாளுடையதான அத்தனை குணங்களையும் ஆச்சாரியன் வந்து அவர் மாதிரியே குணங்களாலே பகவானை போல ஆகிறான். அப்படி பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி இத்திராஜ சுத்திலே எம்பெருமானருடைய அவதாரத்தை பத்தி சொல்லிச்சு சுவாமி தேசியம் சொன்னார். பகவானுடைய பஞ்சாயுதங்களுமே ஒன்று சேர்ந்து ராட்சிகாரா அவதரிச்சது. பிரதயங்கு மதே சுட்டி கிருஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணேய இந்திர அபிருத பிரதிபன்னயன்மயத்வை பபுர்தே பஞ்சபிராயுதைர் முராரேஹே. அதையே அமுதனார் சொல்லச்சே நூற்றொந்தாதில அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையொடு நான் தகமும் படர் தண்டும் உன் சாங்கவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த முதலன் காப்பதற்கு என்று இடையே ராமானுஜ முறையாயின இலத்தே. பஞ்சாயுதங்களின் அவதாரமான ஆச்சாரியனான ராமானுஜரை எப்படி பண்ணணும்னா திருவாழிவாரே எதிரிகளை அழிக்கணும் அந்த தேஜஸ்னான திருச்செங்கு போலே ஞானம் அளித்ததுனால அவளை எதிரிகளையும் அழித்து எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும். அழிவோல் மின்னி எம்பெருமான் கையிலே உள்ள சக்கராயுதம் எப்படி சுதர்சனம் பாஸ்கரோடு துல்லியம்னு மென்றதோ அது மாதிரி ஆச்சாரியன் எப்படி இருக்கானா தேஜஸோடு இருக்கானா அவருடைய தேஜஸ் எப்படி இருக்கானா பொருந்திய தேஜும் புறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் பெரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் இராமானுஜரை அடைபவர்க்கே. அவர் அடைவர்க்கே கிடைச்சிருக்கார். பொருந்திய தேஜும் புறையும் திரளும் புகழும் பொருந்திய தேஜுனா அந்த தேஜஸ் அப்படி அது எப்படின்னா ஆழிபோல் மின்னி இது போல ஆச்சாரியம் பிரம்ம தேஜஸ் அப்படி சொல்லிக்கலாம். அழியக்கூடிய ஐஸ்வர்யங்கள் மிகுந்தானே அவளை செல்வத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடுறான். அழியாத ஐஸ்வர்யமான ஞானமாகின்ற செல்வத்தை உடைய ஆச்சாரியன் அதனால அவருடையதான தேஜஸ் அவருடைய பெருமை அவளை அளவிட முடியாதுன்னா ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்று அதிர்ந்து வாதிகளை வெல்வதிலே பாஞ்சஜன்யம் மாதிரி அப்படி இருக்கணுங்கிற நம்முடையதான குரு பரம்பரையில அழகான ஒரு கதை பார்க்கணும்னா நடந்த உத்தான கதைன்னா ஆள வந்தார் ராமராச்சாரியா இருக்காரே நம்ம சம்பிரதாயம் இப்படியும் விசேஷமா வளர்வதற்கு சூக்ம திருஷ்டியாலே தேர்ந்தெடுத்து ராமானத்திரை ஒரு ஆச்சாரிய பண்ணினவர். அவர் 7 வயசுல இருக்கச்சே அவருடைய ஆச்சாரியர் மகாபாஷ்ய பட்டர்னு அவர்கிட்ட இவர் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நாள்ல ஆட்சி ஆழ்வான்னு உத்தம் ரொம்ப அகந்தையுடையதான ஒரு புலவன். அவன் பாக்கி புலவர்கள்லாம் தங்களுக்கு கப்பம் கட்டணும்னுட்டு இந்த ராஜாவுடைய அரசவையில ஆஸ்தானம் இருக்கான். அங்கிருந்து எல்லாருக்கும் அங்கிருந்து போறது சர்க்குலர் போறது. இவருடைய ஆச்சாரியர் மகாபாஷ்ய பட்டருக்கு வந்தது கப்பம் கட்டணும்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணா அந்த 7 வயசு பாலகனாக இருக்கிற ஆள வந்தார். என்ன பண்றாருன்னா அங்கிருந்து அவன் சேவகன் ராஜ சேவகன் கொடுத்து கொடுத்த அந்த நோட்டீஸ் அப்படியே கிழிச்சு போட்டார். இதை போய் அவர்கிட்ட சொன்னான், இப்ப அந்த பிள்ளையை கூப்பிடுவா அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டானா. உடனே இந்த பிள்ளை பதில், ராஜா நான் வரணும்னா பல்லக்கரப்பு சொல்லு அப்படி சொல்றான். பதில் பார்க்கணும். நவயங்க வயசு கேவலம் நவயங்கேவல தந்திர பாரக அப்புச்சு பிரதிவாதிவாரண பிரகட்டாக்கோப்ப விபாரணக்ஷமா. என்ன நாங்க யாரும் நினைச்சீங்களா அவ்வளவு சாதாரணமாக வந்து எங்களை நினைக்க வேண்டாம். நாங்கள் கேவலம் கவி இல்லை, பாஜிங்கிறதான யான தலையில ஏறி அமரக்கூடிய சிங்கம் தான் கேள்விப்பட்டு உடனே ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பல்லக்கரை அனுப்பிச்சு இந்த பல்லக்கரை வர சொல்ற
மேல் படுகிற ராஜாவும் ராணியும் ஒரு வர அழக பார்த்துட்டு இருக்கா. இவா ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கிட்டே என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளுக்குள்ள ஒரு போட்டி போட்டுருந்தாலும் ராஜா சொல்றான் இந்த பிள்ளை இந்த பிள்ளை வந்து தோத்து போயிடுவான்னு. ராணி சொன்னா நிச்சயமா அவனை பார்த்தாலே மகத் தேஜி பார்த்தா ஜெயிப்பான்னு. ரெண்டு பேரும் என்ன பெட்டு என்ன பந்தியம்னு மாறி பேசிட்டு இருக்கா. இனி பார்த்துட்டு வரா பல்லக்கில் வரைச்சு ராஜா வந்ததும் அதை பார்த்து இந்த ஏழு வயது பாலகனான ஆளை வந்து அதை பார்த்து எங்க புலவனை நீ வெல்லுவியா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவர் கேட்டாரா லௌகிக்கேவா வைதிகேவா என்ன கேள்வி உங்க புலவரை கேட்க சொல்லுங்கோ எதுல இருந்தாலும் சரி வைதிகமான விஷயமா இருந்தாலும் சரி இந்த லௌகிகமான விஷயமா இருந்தாலும் சரி கேட்க சொல்லும்போது இந்த கவி உடனே சொல்றான் அவன் என்ன பண்றான் அந்த ஆக்கிய அவன் ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப கருவம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அவன் என்ன பண்ணான் இந்த ஆக்கிய ஆழ்வான் இவர் எப்படியான மறக்கணும் இவரை ராஜ தண்டனைக்கு உள்ளாக்கணுங்கிறதுக்காக நான் ஒண்ணு சொல்லுவேன் அது இல்லைன்னு நீ மறுத்து சொல்லணும் இந்த பிள்ளைக்கு சொல்றாரு ஏழு வயது பாலகனா வந்து இருக்கிற ஆளா வந்தார் சரி சொல்லு இந்த ஆய அந்த அவன் சொல்றான் ஆக்கிய ஆழ்வான் அயம் ராஜா சார்வபௌமா ராஜபத்னி பதிவிரதா தொன்மாதா நவந்தியா என்ன என்ன சொல்றா இந்த ராஜா சார்வபௌமன் அப்ப இந்த பையன் என்ன சொல்றான் சார்வபௌமன் இல்லேன்னு சொல்லணும் ராஜபத்னி பதிவிரதான்னு நான் சொல்றேன்னா ராஜபத்னி பதிவிரத இல்லேன்னு சொல்லணும் உங்க மாதா மலடி இல்லை எங்க மாதா மலடின்னு சொல்லணும் இந்த மூணும் இந்த பிள்ளை பதில் சொல்லணும் நிச்சயம் மாட்டிப்பான ஒரு தீர்மானம் பண்ணினான். அதுக்கு உடனே இவர் ஆள வந்தார் பாலகனாக இருந்த ஆனந்தார் பதில் சொன்னார் அயம் ராஜா சார்வபௌமாக நீ சொல்றது தப்போ ஒரு சார்வபௌமன் இல்லை அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது ராஜா ஆனா ரொம்ப ஆர்வத்தோடு கியூரியாசிட்டியோடு பாக்குறான் என்ன பதில் சொல்ல போறான். சார்வபௌமன் என்ன அர்த்தம் தெரியுமா சாதாரண முதல்ல சிற்றரசன் அப்புறம் அரசன் அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி அப்புறம் சார்வபௌமன் இத்தனை லோகங்களுக்கு ஒரு ராஜாவா இருந்தால்தான் சார்வபௌமன் அவனை நீ சார்வபௌமன் சொல்ல அவன் சார்வபௌமன் இல்லை சாதாரண ராஜா தான் சரி ராஜபத்னி பதிவு சரி இதில் மாற்றிப்பாங்க ராஜபத்னி பதிப்புறதான் நான் சொல்றேன்னா இந்த பிள்ளை சொன்னா அவ பதிப்புறத இல்லைன்னா ரொம்ப கோபமே வந்துருக்கு ராஜாவுக்கு உடைவாள் எடுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் பொருந்து பதிப்புறதுன்னா என்ன அர்த்தம்னா பர்த்தாவுடைய விரதத்தை தன்விரதமாக நினைக்கிறவள் பர்த்தாவுக்கும் உங்களுக்கு அபிப்பிராய பேதமே இருக்கக்கூடாது அவர் சொல்றதெல்லாம் ஆமோதிக்கக்கூடியவளா இருக்கணும் நான் வரும்போது இவ ரெண்டு பேரும் ஒப்புரிகளை இவன் ஜெயிப்பானா நான் ஜெயிப்பானா போட்டி போட்டுட்டு பந்தயம் வச்சுட்டு இருந்தா அதனால பசிபுரத்துக்கு உன்னால் லட்சணங்கள் பூர்த்தியா இல்லாததுனால இவன் பரிசுத்தது இல்லை. சரி மூணாவது சொன்மாதா நவந்தியா உன்னுடைய அம்மா மலடி இல்லைன்னா எங்க அம்மா மலடி தான் இந்த பிள்ளை என்னடா உன்னை பெற்றிருக்கா மலடிங்கிறேன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா காக்க வந்தியா கதலி வந்தியா என்று ஒரே ஒரு குஞ்சு உள்ள காக்கை ஒரு குழை போடுற கூட வாழை அது மாதிரி தாய்க்கு ஒரு பிள்ளை இருந்தா மலடியில் சேர்ந்து சாஸ்திரம் சொல்றது நான் எங்க அம்மாவுக்கு ஒரு பிள்ளை தான் ஆனா எங்க அம்மா மலடி தான் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார் ராஜா. அது மாதிரி என்ன ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருக்கான்னா சார்க்க புதைத்த அவ எப்படி அவளுடைய அந்த ஆழி போல் வந்து வலம்புரி போல் நின்றது இருந்து வலம்புரி முழங்குற மாதிரி கர்ச்சித்து கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தை ஸ்திரமாக பண்ணுவதற்காக அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் காடாதே சரங்க புதைத்த சரமழை போலனா நாங்கள் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு நல்ல கதியை அடைவதற்கு நல்ல உபாயங்களை உபதேசித்து கம்பீரமாக நீங்க எப்படி இருக்குன்னா உபதேசிக்கணும் உபதேசிக்கிறது சாரணம் உதவித்த சரமழை போல் நாங்களும் நல்லா வாழணும் நல்ல உபதேசங்களை அதனால எங்களுக்கு மார்கழி நீராளன நீராட்டம்ங்கிறது முதலில் சொல்லியிருக்கோம் பகவானை அனுபவிப்பது அதற்கு வேண்டியதான அனுகிரகத்தை எல்லாம் பண்ண வேண்டும் என்று இத சுவாபதேசத்துல மேல அடுத்த பாசனத்துக்கு போறதுக்கு முன்னாலும் விசேஷமாக நம்ம பூர்வாச்சாரியர்கள் ரசமா ஒன்னு அனுபவிச்சிருக்கான் அஞ்சாவது பாசனம் சொல்றதுக்கு முன்னால அப்ப என்னன்னா ஒரு தோழி கேட்கிறா இப்ப நாலு பாசனங்கள் ஆயிருக்கு வா நோன்புக்கு லாரி முதல்ல முதல்ல சிறுமலக மாய்ப்பாடி செல்வ கிருமியர்கள் அழைத்து நீரழியர்னு அழைத்து அதில் வையத்து வாழ்வீர்கள்னு அழைத்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஒன்றாக கெட்டானுபவத்தின் கிளம்புறவன் நோன்புன்னு ஆரம்பிச்சுட்டேன். தோழி கேட்டா சேயாம்சி பகு வித்ரானின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏதாவது நல்ல காரியங்களுக்கு புத்தினம் வரும்னு சொல்றது வழக்கம். ஏன்னா இந்த காரியத்தை ஆரம்பிச்சோம்னா சாதாரண காரியமா இருந்தாலும் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அதுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கணும். இடையூறு நாமும் ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய காரியம் சாகசமான காரியம் நோன்புன்னு சொல்றேன். விக்ரம் இடையூறு இல்லாமல் இருக்குமா? ஏன்னா பீஷ்மர் மகாபாரதம் சாந்தி பர்வால சொல்றார் சத்தியம் சத்தியன விக்ரானாம் சகசிரேன ததா தபஹ
விக்னாயுதேன கோவிந்தே திருடாம் பக்தி நிவார்த்தியதே. ஈஸ்வர் சொல்ற வார்த்தை சத்தியம் சத்தேன வித்யான, பொய் சொல்றது இல்லைன்னு உட்கார்ந்துருந்தான் வச்சுக்கோங்க. ஒரு சத்தியம் பண்ணிட்டு பொய் சொல்ல போறது இல்லை இன்னைக்கு அப்படின்னு சபதம் எடுத்துல உட்கார்ந்தோன்னா அதுக்கு 100 விக்கிரம் வரும் அன்னைக்குன்னு பார்த்து பொய் சொல்ற மாதிரி இப்படிதான் வந்து சேரும். அப்புறம் சகஸ்தேன ததா தபஹா, தபஸ் பண்ணனு உட்கார்ந்தா 1000 விக்கிரம் வரும். பெருமாள் தேவிக்கு போனா 10000 விக்கிரம் வரும். நல்ல காரியங்களுக்கு தேவதைகளை இடையூறு செய்வர்கள் அப்படின்னா கோவிலுக்கே கிளம்பிட்டு இருக்கான்னு வச்சுங்க. ஐயோ உபன்யாசி கிளம்பிட்டிருக்கார், கோவிலுக்கு கிளம்பிட்டிருக்கார், அங்கேருந்து மச்சினா வந்தா வடிவூர்லேருந்து எத்தனை பேர் எங்க போறேன், கோவிலுக்கு நாளைக்கு போய்க்கலாமான்னு அது விக்கிரம் காத்துக்கும். அதான் தேசிகன் சொல்றார், தங்கள் குடிமக்கள் தப்பி போகிறார்கள் என்று தேவர்களை இடையூறு செய்வர்கள் இவ்வர்த்தத்தை இவர்களது அவதார விசேஷமான வாரர்களிடம் தெரிந்து கொள்வது. தங்கள் குடிமக்கள் தப்பி போகிறார்கள் என்று, அதாவது யாரான நல்ல காரியம் பண்ணி மூலோகத்துல இருக்கிறதா இவனான அங்க வந்துள்ளான் சொர்க்கத்துக்கோ எதுக்க நல்ல லோகத்துக்கு வந்துள்ளானா தேவதைகளுக்கு கொடுக்காது, அவன் இளைவர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவ அர்த்தத்தை வானரங்களிடம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம்னா, விபீஷ சரணாகதி போது வானர்கள்லாம் சேர்த்து கூடாதுன்னா, ஏன்னா விபீஷ பெருமாள் ஆசிரியிட்டு அவன் திருவடி அடையணும்னு வரலாம். தடுக்கிறது யாரு, வானர்கள். வானர்கள் வேற யாரும் இல்லை, தேவதைகளா வானர்களா வந்தவர்கள். ஏன்னா கம்பன் சொல்லிச்சு, வானோ அனைவரும் வானரங்களா, தேவதைகளா வானர்களா வந்தாள். அந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு தேவதைகளே எடுத்து பண்ணுவானா, அது போல நமக்கு வந்து விக்கிரம் வந்தும் நல்ல காரியங்களுக்கு விக்கிரம் வருமே. ஏன்னா சாட்சாத் பகவானே ராமபிரானா வந்து மண்ணுலகத்தில பிறந்தான், வந்து பிறந்தானே அவனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு நடந்தது. அந்த பட்டாபிஷேகம் என்னாச்சு அங்க சொல்றார் பாதுகாசத்துல ஆச்சரியமா சுவாமி ஜெய்சிகன் அந்த ஸ்லோகம், சுவாமி ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜா, ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மாதா வவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்சே சிந்தாதீத சமஜனிததா பாதுகாக்யாபிஷேகம் துர்விஜான ஸ்வகிருதமாவாயமஹோ தெய்வமத்ர பிரமாணம், துர்விஜான ஸ்வகிருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். அதாவது தெய்வமத்ர பிரமாணம் என்ன சொல்றாருன்னா, சம்பராந்தகனான தசரதன் பாரித்தான் பட்டாபிஷேகத்துக்கு யார் ஆசைப்பட்டா, ராமே ராஜ்யம் பித்துர் அபிமதம், அவன் யாருன்னா கோழை இல்லை வீரன் சம்பராந்தகன், 10 திக்கல ரசத்தை ஊட்டினவன். அப்புறம் ராஜரிஷி பிரம்மரிஷியாக்குவல்ல வசித்தர் கங்கண பந்தம் செய்தார், ஆச்சாரியர் சரியில்லையோன்னு அப்படி இல்லை நல்ல ஆச்சாரிய சீலன். அப்புறம் இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் விஜய மகதாயான் தம் ராமன் சித்ராவிர்தானம் என்று நாட்டு மக்களும் பிரஜைகளும் சம்மதித்திருந்தர். ஒரு கால் பிரஜைகளுக்கு இஷ்டமில்லையா அதெல்லாம் நின்று போச்சா, அதுவும் இல்லை. ராமோ விக்கிரகவான் தர்ம இன்று ராமனே அதிகாரியானான், சகபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமதி என்று பெருமாளை சேவித்து விருந்தான். ஆனாலும் என்னாச்சு, பட்டாபிஷேகம் நடந்ததோ நடக்கலையே. சகபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமதினு ஸ்லோகம் வால்மீகி சொல்றார் அயோத்தியா காண்டத்தை. அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு வந்த ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளதற்கு முன்னால முதல்ல வந்தது அயோத்திக்கு தான். அயோத்தியில இக்ஷ்வாகு தொடங்கி அத்தனை ராஜாக்களை ஆராதிச்சா, சாட்சாத் பகவானே வந்து அப்புறம் ஆராதித்தான். தோறாத சரிவீரன் தொழுத கோயிலுக்கான் ஜெயிச்சிகன். அதனால ராகவன் ஆராதி பெருமாளே ஆராதித்த பெருமாள் பெரிய பெருமாள். அப்ப பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள் ராத்திரி சீதையை சென்று இந்த ரங்கநாத சேவிக்க போனாருங்க, சகபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமதி வால்மீகி ஸ்லோகம். அந்த விசாலாட்சியாங்கிறது அர்த்தம் பண்றாங்க பூர்வாச்சாரியர்கள், அப்படி முகம் மறந்து போச்சான், கண்ணு பிரிச்சா போச்சான். ஏன்னா தன்னிலும் சீரி கோவிலாழ்வாரை செவிக்க புக்கவாறு பிராட்டிக்கு முகமெல்லாம் கண்ணாயிற்றிடேன்னு இழைக்கான். அதாவது சீதே வரையா ரங்கநாத சேவிக்க போலான்னு ராமன் கூட்ட உடனேயே முகமெல்லாம் கண்ணா போடுத்தான் சீதைக்கு. அப்படி ஏன்னா விபவாவதாரத்திலே அர்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம், அதாவது விபவாவதாரத்தை அர்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் பெறுவார் ராமாவதாரத்தின் காலத்திலேயே. அப்படிப்பட்டதானே அழகு மணவாளனவன் என்ன ரங்கத்து இன்ன முதல் நாளே ஆண்டாடும் அப்படி. அதனாலதான் உடனே இந்த தோழிகள் சொன்னா, அப்படி ஆராணப்பட்ட பகவானே ராமனா வந்து பிறந்த போது அவருக்கு பட்டாபிஷேகம் போஸ்ட் போனாச்சு, 14 வருஷத்துக்கு அவர் காட்டுக்கு போறாரு ஆயிடுச்சு. நாமளும் சிறுமிகள், நாம் ஆரம்பிச்சிருக்கிற காரியமா பெரிய காரியம்,
இந்த சாகசமான காரியம் நோன்பு என்பது இதுக்கு விக்கிரம் வராமல் இருக்குமா, உங்களை கவரையா இருக்கேன். அதுக்கு ஆண்டாள் பதில் சொன்னாலும் எவ்வளவு ரசமா அனுபவிக்கிறா பூர்வாச்சாரியர் பார்க்கணும். அந்த தோழிகளை பார்த்து ஆண்டாள் சொன்னாலாம், அதே ராமாயணத்துல மேல பாருங்கோ, ராம பட்டாபிஷேகத்துக்கு விக்னம் வந்ததே தவிர சுக்ரீவ விபீஷ பட்டாபிஷேகத்துக்கு விக்னம் வந்ததோ, இப்ப சுக்ரீவன் விபீஷன் பட்டாபிஷேகத்துக்கு விக்னம் வராது மாத்திரம் இல்லாமல் எம்பெருவானை கூட இருந்து நடத்தி வைச்சார். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெருமாள் தன் காரியத்துக்கு விக்னம் வர சம்மதித்தாலும் அடியார்கள் விஷயத்தை விக்னம் வராமல் பார்த்துக் கொள்வதோடு தானே கூட இருந்து நடத்தி வைப்பான்னு தெரியுது. ஆகினால நமக்கு காரியத்துக்கு பகவான நம்பினா விக்னம் வராதுன்னு நம்பிக்கை வேணும். அதே மாதிரி பாரு, கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்றாருன்னா, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா கண்ணன், யுத்தத்துல அவன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னார் பீஷ்மர். அப்ப என்னாச்சு, கடைசியில அவனை ஆயுதம் எடுத்து இந்த சக்கரத்தை எடுத்துன்னு ஓடி வந்தான் பீஷ்மரை கொள்றதுக்கு எம்பெருமான். அப்ப உடனே பீஷ்மர சோத்திரமரா ஹெச்கேக்கு புல்லாம் புஜபுத்திர நேத்ராமாம் பாலே லோகநாதான். அதனால அதனால தன்னுடையதான அந்த சபதத்தை விட்டாலும் பரவாயில்ல, பக்தருடைய சபதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணாவதாரத்தை பண்ணலையா. ராமாவதாரத்தை தன்னுடைய பட்டாபிஷேகம் நின்றாலும் பக்தர்கள் பட்டாபிஷேகத்தை நடத்தி வைக்கலையா. அதனால எம்பெருமான் நமக்கு என்ன நினைக்கணும், விக்ரம் எதனால வருதுன்னா விக்ரம் பாபத்தால வருது. பாபம் போகணும்னா மனதா வாச்சா கர்மனாச்சா என்று, எப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மனசா வாச்சா கர்மனாச்சா சொல்லுது பாடி சிந்தித்து, இந்த ரிவர்ஸ் சொல்றதான் அழகு பார்க்கணும். மனசா வாச்சா கர்மனா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கேன்னு சொல்லப்படா, தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கேன்னு, மனதினால சிந்திக்க வாயினால் பாடி தொழுதுன்னு சொல்லலை. ஏன்னா மனதினால் சிந்திக்கிறதுன்னு சுலபமாக வராது. பிரகலான் சொன்னா சவணம் சிந்தனம் விஷ்ணவோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் மந்திரம் தாசியம் படிக்கட்டு கட்டினா, முதல்ல சிரவணம் காதல கேளு, அப்புறம் அந்த கிளீஸ்ட் கீர்த்தன வாயால பாடலாம், அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு மெடிடேட் பண்றதுக்கு உனக்கு புத்தி போகும். அதனால வாய் மனசனால சிந்திக்கிறது சுகமா வராது. அது அதே மனசா வாக்கா கர்மனாச்சா தான் சொல்றோம், மனதாலே வாக்காலே உடலாலேன்னு. இவ சொல்லிச்சு நான் பாக்குறதுக்கு தொழுது, அப்புறம் வாயினால் தொழுவது என்பது காயங்கமா செய்யற காரியம், அப்புறம் வாயினால் பாடி அப்புறம் மனசனால் சிந்திக்க. அதனால நமக்கு இந்த விக்னம் போகணும்னா பகவானுக்கு பக்தி பண்ணணும், மனோ வாக்காயத்தால பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உடனே தோழிகள் கேட்டா, எந்த பெருமாள்கிட்ட நீ சொன்ன மாதிரி திருக்கண சக்தியாக மனோ வாக்காயத்தினாலே யாத்தை பண்ணணும்னா, உடனே ஆண்டா பதில் சொல்றா, மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் எவனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாய் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று ஐந்து விதமான விசேஷங்களோடு மாயனை ஒன்னு மண் வடமதுரை மைந்தனை ரெண்டு தூய எவனீர் என சொல்லிச்சேன், எவனை துறைவனை தூய பெருநீர் எவனை துறைவனை மூணு ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை நாலு தாய் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று அஞ்சு ஐந்தாவது பாசுரத்திலே ஐந்து விதமான விசேஷங்களோடு கூடி அந்த கண்ணனை தான் நாம கண்ணனுக்குத்தான் நோன்பு பண்ண போறோம், கண்ணனை தான் ஆசிரியக்க போறோம், நாம் மனசா வாச்சா கர்மனாச்சா என்று திருக்கரண சுத்தியாக நாம செய்யக்கூடிய நோன்பு அந்த கண்ணனை குறித்து தான் பண்ண போறோம். அப்படி நாம் பண்ணினோமானால் நமக்கு பாபம் சேராது, பாபம் சேரலைன்னா விக்னம் வராது, விக்னம் இல்லாமல் நம்ம நிச்சயமாக எந்தவித பயம் இல்லாமல் இந்த நோன்பை நோக்கலாம் என்று இந்த அஞ்சாவது பாசனத்துக்கு அவதாரிக்கை மாதிரி தோழிகளுக்கும் ஆண்டாளுக்கும் நடந்ததாக ஒரே உரையாடலை அழகாக நம்முடையதான பூர்வாச்சாரியர்கள் உரையாசிரியர்கள் நம்ம அனுபவித்தது ரொம்ப ரசிக்கத்தகுந்தது. அப்படிப்பட்டதான இந்த மாயனை என்ற பாசனம் விசேஷமாக அதனுடைய அந்த அர்த்தங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதுகாரம் சிரவணம் பண்ணின உங்கள் எல்லோருக்கும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வசேஷம் சர்வ மங்களங்களும் நீங்காத செல்வமும் ஆண்டாடும் அரங்கநகரப்புறம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதமகமணி நீலாச்சாரு கல்யாணி சாந்திரவாத்து அழகவனிதாபிஷ்டிராகிருஷ்ணநாதா விடது இந்துகோதா உத்து சித்தாத்மஜானா யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினா அன்யதா தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம் சொத்தி பிரியாத்தி பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீ மகிஷா ஓம் பிராமணேபி சுபம் அஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. Oh, 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 oh.
ஆண்டாள் திருவடிகளே சரணம்.